ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிம்பிளான ஃபிஷ் கறி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஐஸ் மீன் தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் கொரியன் ஸ்டோரில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நம்மளுக்கு வைல்ட் காட்டும் கிடைக்கும். இந்த வாட்டி ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தது. சூடானதுக்கப்புறம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் தாளிப்பு வடகம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிட்டேன். ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், காரத்தூள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஊரில் வந்து சின்ன வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் ரெண்டு வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து முழு பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு பழைய புளி நல்லா இருக்கும், அதனால ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அந்த மசாலாவை கையால கரைச்சிக்கோங்க. நம்ம வதங்கின வெங்காயத்துல தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மசாலாவை அதோட சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அதுல ஒரு 4 துண்டு மாங்காய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் எண்ணெய் பிரியற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.